யோ வாட்சு, இவனை பார்த்தியா? என்னடா சொல்லு. இந்த ஆளுக்கு அறிவே கிடையாது, இவனை போய் என் பக்கத்தில் வச்சிருக்காரு பாரு. சி டே, ஒழுங்காக பேசு இல்லை கோபமாயிடும். என்ன பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிற? நான் ஒன்றும் பண்ணலை. டே டே டே, கத்தி பயலுகளா, சண்டை போடாதீங்கடா. டே சின்ன கத்தி, ஏன்டா அவனை பற்றி தப்பாக பேசுகிற? நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. அவனை பாரு, அவன் பக்கத்தில் போனாலே ஒரே ரத்த வாடை தான். பா, தாங்க முடியல. இது வரைக்கும் இவன் எத்தனை பேரை கொண்டிருப்பான் தெரியுமா? நான் ஒன்றும் பண்ணலை. ஆனால் உன் மேலே மட்டும்தான் ரத்த வாடை வருது. ஏதோ இன்னைக்கு பார்க்க தான் உன் மேலே ரத்த வாடை கம்மியாக இருக்குது. நீ ரொம்ப பேசுகிற, என் நிலைமையை உங்ககிட்ட சொன்னாலும் புரியாது. டே பிரிய கத்தி, ஏன்டா கத்துற? அவன் சொல்கிறதில் ஒரு நாயம் இருக்குடா. அப்படி சொல்லியா என் தங்க வாச்சு? டே வேண்டாம்டா, நான் பேசுவேன். பேசியே தீருவேன். யோ வாச்சு, இப்போ புரியுதாயா? என்னை பார்க்க அவனை மாதிரியே இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கேன். இதோ இருக்கானே பெரிய கத்தி, இவனை கையில் தூக்கி பிடிக்க அந்த மனுஷனுக்கு அவ்வளோ சக்தியை நான் தான் கொடுக்கேன். எல்லா காய்கறிகளையும் வெட்டுறதுக்கு நான் தான் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய உதவியாக இருக்கேன். என்னாலையும் காய்கறியை வெட்ட முடியும். நான் உனக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்கேன். பெரிய மயிறு மாதிரி பேசுகிறேன், இனி நீ எனக்கு தேவையே இல்லடி, சாவு. சார், இந்த காயங்களை பார்க்கும்போது இந்த சின்ன கத்தியை வச்சு தான் கொலை பண்ணியிருக்கான். அப்போது இந்த பெரிய கத்தி இருக்கலாம் சார், ஆனால் தெளிவாக தெரியல. ஓகே, இந்த ரெண்டு கத்தியை எடுத்து எவிடன்ஸில் சேருங்க சார். நான் வேணும்னு பண்ணல சார், அவன் சார் கொலை பண்ணான், நான் இல்லை சார். சிரிப்பு தான் வருது இந்த கத்தி பயலுகளால் நினச்சா. ஹா, எனக்கு என்னமோ ஆகுதே. ஓ, பேட்டரி போச்சா? இந்த நேரம் பார்த்து வீட்டில் யாரும் இல்லையே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா?